ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். அதே பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். உண்மையிலே இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது எந்த கட் ஆஃப் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும், அதாவது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கட் ஆஃப், ஐயோ எனக்கு இந்த கட் ஆஃப் தான் இருக்கா, நம்ம வந்து நமக்கு கவுன்சிலிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எந்த கட் ஆஃப் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா பேச போறோம். இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவா உங்க லைஃப்ல இருக்க போகுது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஒரு யூடியூப் சேனல் நான் பாத்திருந்தேன், டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, பெரிய ஒரு கெரியர் எக்ஸ்போர்ட் அவர், சரியா? அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரா சொல்லிக்கிறார், நான் வந்து பெரிய கெரியர் எக்ஸ்போர்ட், எனக்கு வந்து நீங்க என்கிட்ட பேசணும்னா 4,500 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரா சொல்லிக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரா பிரிச்சுக்கிறாரு, டயர் 1 காலேஜ் இது, டயர் 2 காலேஜ் இது, டயர் 3 காலேஜ் இது, டயர் 4 காலேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாரு, அவரா பிரிச்சுக்கிறாரு. நம்ம ஆளுங்க வேற அவர்கிட்ட கமாண்ட் வேற பண்ணிக்கிறாங்க, சரியா? நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல, ஏன்னா யாரையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆடு யாரை நம்ப சொல்லி பாத்தீங்கன்னா, வெற்றவங்களாம் எப்பயுமே நம்ப அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பத்தி அதை பத்தி நான் பேச வரல. அதாவது டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 அப்படின்லாம் எந்த காலேஜுமே கிடையாது. அதை நீங்க நல்லபடியா என்ன பண்ணு தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த கட் ஆஃப் அதனால இது எனக்கு கிடைக்காது, எனக்கு இந்த கட் ஆஃப் அதனால எனக்கு இது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப தைரியமாவும் ரொம்ப ஒரு அதாவது மெத்தனமாவும் நம்ம இருந்துடக்கூடாது. எனக்கு இது லோ கட் ஆஃப் அதனால எனக்கு இந்த காலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க மனசையும் நீங்க என்ன பண்ணிருக்கூடாது, விட்டுறக்கூடாது. இதுதான் நம்ம எப்பயுமே கொடுக்குற பாசிட்டிவ் அப்ரோச் வந்து இதுதான். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா உங்களுக்கு பண்ண தெரிஞ்சா போதும், அது எந்த காலேஜா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதாவது நம்ம ஆளுங்க எப்பயுமே என்ன பண்ணுவோம் சொல்லி பாத்தீங்கன்னா, TNEEA அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், இதை அப்ரோச் பண்ற மாதிரி நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவோம் சொல்லி பாத்தீங்கன்னா, TNAU இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ரோச் பண்ணுவோம், சரியா? இல்லாட்டி TNAU அப்ரோச் பண்ற மாதிரி என்ன பண்ணுவோம், TNEEA நம்ம என்ன பண்ணுவோம், அப்ரோச் பண்ணுவோம். இதுதான் நம்மள்ட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் நம்ம என்ன பண்றோம், நம்மளாதான் சாய்ஸ் சொல்லி கொடுக்க போறோம், நம்மளாதான் என்ன பண்ணோம் சொல்லி பாத்தீங்கன்னா, தனித்தனியா நம்ம தான் என்ன பண்ணுவோம், அதோட அப்ரோச் பண்ற டிஃபரெண்ட், அதாவது அப்ரோச் பண்ற விஷயமே நமக்கு என்ன இருக்கணும், டோட்டலா டிஃபரெண்டா இருக்கணும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம ஆளுக்கு என்ன பண்றோம், டயர் 1 காலேஜ் எனக்கு கிடைக்காது, டயர் 2 காலேஜ் எனக்கு கிடைக்காது, டயர் 3 காலேஜ் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளா என்ன பண்ணிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு முடிவு பண்ணிக்கிறோம், எனக்கு டயர் 1, டயர் 2, டயர் 3 தான் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா நீங்களா பிரிச்சுக்கிறீங்க, இது ஒண்ணும் டயர் 1 வரும், இது வந்து டயர் 2 வரும் அப்படின்னு சொல்லி நீங்களா பிரிச்சுக்கிறீங்க. இது யார் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தான்னு எனக்கு தெரியல உண்மையிலே, சரியா? அதாவது பாத்தீங்கன்னா நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் தவிர PhD தான் நம்ம என்ன பண்ணுவோம், பெஸ்ட் சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா SSN சொல்லுவோம், சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SNS காலேஜ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜலட்சுமி, RMK, RMD இதெல்லாம் வந்து பெஸ்டான காலேஜ் நம்ம சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் ஏன் பெஸ்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் என்னோட குவெஸ்டின், சரியா? இதெல்லாம் ஏன் பெஸ்ட்? அப்ப அந்த காலேஜ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே படிக்கலாமா, இல்ல சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் படிக்கணுமா, இல்ல 190 அதாவது பிலோ 190 எடுத்தவங்க ஃபுல்லாவே ஃபீல் பண்ணுமா, இல்ல பிலோ 180 எடுத்தவங்க ஃபுல்லாவே ஃபீல் பண்ணுமா, இல்ல பிலோ 170 கீழே எடுத்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுமா, இல்லாட்டி பிலோ 150 கீழே எடுத்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் யாருமே ஃபீல் பண்ண தெரியல, ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நல்லா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை, சரியா? அதாவது இன்னமும் நான் வந்து நிறைய வீடியோ சொல்லிட்டே இருக்கேன், அதாவது என்ன பண்ணிட்டு இருக்கேன், மேனேஜ்மெண்ட் கோட்டால இப்ப போடாதீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டுட்டே இருக்கீங்க, சரியா? நிறைய கெரியர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களை என்ன பண்றாங்க, அந்த காலேஜ்ல போடுங்க, இந்த காலேஜ்ல போடுங்கன்னு வேற உங்களை கைட் பண்றாங்க. அதனால அவங்களதான் நீங்க நம்புவீங்க, நம்ம சேனல்ல யாருமே நம்ப மாட்டீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நான் என்ன, எந்த பிரச்சனையும் இல்ல, சரியா? அதாவது யாருமே வந்து பாத்தீங்கன்னா பிலோ 190 மேல எடுத்தவங்க ஃபீல் பண்ணணும் அவசியம் இல்ல, 180, 170, 150, 100 பிலோ எடுத்தவங்க கூட ஃபீல் பண்ண தேவையில்லை. நான் சொல்றேன், யார் யாருக்கு தெரியும் நான் கேக்குறேன், சரியா? யாராவது ஒரு ஆளாவது எந்த யூடியூப் சேனலாவது, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்ல உங்களுக்கு தமிழ் மீடியம்ல டீச் பண்றாங்க, இந்தந்த பிரான்ச் வந்து தமிழ் மீடியம்ல இருக்கு, இதெல்லாம் யாரு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த சேனல்லயா சொல்லிருக்காங்களா அப்படின்னு நீ சொல்லி நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழ் மீடியம்ல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து, இப்ப இருக்க கவர்மெண்ட் வந்து, பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இது யாருமே சொல்ல மாட்டாங்க, சரியா? அதனாலதான் நான் சொல்றேன், 190, 180, 170, 150
இல்ல ஹண்ட்ரடா யாருமே என்ன பண்ண வேணாம் ஃபீல் பண்ண வேணாம். நான் என்ன சொல்றேன் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும் போது, அதாவது இப்ப நீங்க எத்தனை பேர் பிளாக் சீட் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல எத்தனை பேர் அட்மிஷனே போட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பேர் அட்மிஷனே முடிச்சிட்டீங்க, அதை பத்தி நான் பேச நான் வர விரும்பவே இல்லை சரியா. இருந்தாலும் நீங்க அட்மிஷன் போட்டாலும் எவ்வளவு போட்டிருப்பீங்கன்னா ஒரு 10,000 ஒரு 20,000 கட்டிதான் என்ன பண்ணிருப்பீங்கன்னா சீட்டை பிளாக் பண்ணி வச்சிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க தயவு செய்து நான் உங்கள்ட்ட கெஞ்சி கேக்குறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு என்ன தெரியும்னா ஒரு பெரிய ஒரு அதாவது எக்ஸ்போசர் சரியா. நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, நம்மளை எப்படியெல்லாம் சில காலேஜஸ் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கறது நல்லா தெரியும். உங்களுக்கு ஃபீஸ் டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் வீடியோ போடுறேன், ஃபீஸ் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போடுறேன். 40,000 வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா ஃபீஸ் டிஃபரன்ஸ் வரும். அது இல்லாம நீங்க டொனேஷனே கொடுக்கவே தேவையில்லை. நல்லா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எந்த கட் ஆஃப் இருந்தாலும் சரி, 100 கட் ஆஃப் இருந்தாலும் நீங்க நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க என்ன பண்ணணும், அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் வந்து நீங்க கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன் நம்ம கொடுப்பாங்க சரியா. அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தது பின்னாடி நமக்கு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது இந்த காலேஜ் நீங்க எடுத்துக்கிறீங்களா, இதுக்கு மேல நீங்க கொடுத்துருக்க காலேஜ் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வருமே தவிர இதுக்கு கீழே இருக்க காலேஜ் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. அதை நீங்க நல்லா என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். மேல இருக்க காலேஜ் தான் மூவ் பண்ண முடியும் சரியா. அப்வேர்ட் மூவ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும், கீழே இருக்க காலேஜ் நம்ம எடுக்கவே முடியாது. கீழே இருக்க காலேஜ் நீங்க போன அப்படின்னா அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் தான் நீங்க அட்டன் பண்ணணும். மேல இருக்க காலேஜ் அதனால நான் சொல்லிட்டே இருக்கேன், டாப் 25 காலேஜோ இல்ல டாப் 10 காலேஜோ நீங்க என்ன பண்ணுங்க கொடுத்துட்டு, அதாவது டாப் 10 காலேஜஸ் நீங்க என்ன பண்ணும் எல்லா பிரான்ச்சுமே கொடுக்கணும். அதுதான் உங்கள்ட்ட அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்க விஷயம், எல்லா பிரான்ச்சுமே கொடுக்கணும். அதனால யாருமே என்ன பண்ண தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண தேவையே கிடையாது. நல்லா சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சுன்னா நீங்க எந்த விதத்திலையும் நீங்க என்ன பண்ண தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண தேவையில்லை. தயவு செய்து நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஃபீல் பண்ணாம நீங்க என்ன பண்ணலாம், ஏன்னா 10th முடிச்சு நான் நல்லா படிக்கலாம், 11th முடிச்சு நான் நல்லா படிக்கலாம், 12th நான் நல்லா படிக்கணும் எய்ம் பண்ணி படிச்ச பசங்களுக்குலாம் 10th மார்க் 11th மார்க்கையும் வச்சு மார்க் போட்டனால நிறைய பசங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கு. அந்த ஏமாற்றத்துக்குலாம் ஒரு நல்ல பலன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண கத்துக்குங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்களே யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் தான் வரும். தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. தயவு செய்து யாருமே ஃபீல் பண்ண வேணாம், நீங்க எந்த கட் ஆஃப் இருந்தாலும் ஃபீல் பண்ண வேணாம். தமிழ் மீடியத்துல போயா படிக்கிறது, தமிழ் மீடியத்துல போயா இன்ஜினியரிங் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சரியா. நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட என்ன பண்றேன், 100% நான் சொல்றேன். தயவு செய்து தமிழ் மீடியத்துல நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேணாம், ஃபீல் பண்ண வேணாம். சிஇஜி கேம்பஸ் சரியா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்ல தமிழ் மீடியத்துல அத்தனை கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் என்ன சொல்லிக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க. அதனால வரக்கூடிய நாட்கள்ல இந்த இ புக்லெட் வந்து என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல புதுசா வந்திருக்க காலேஜ், அதாவது தமிழ் மீடியம்ல எந்தெந்த காலேஜ டீச் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்துடும். ஏற்கனவே நீங்க இ புக்லெட் வந்து இன்னும் டவுன்லோட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் இ புக்லெட்டை கொடுத்துருக்கேன், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா. தேவையில்லாம முடியில்லாதவன் பேசுறதெல்லாம் கேட்டு நம்பாதீங்க, கொஞ்சம் பகுத்தறிவோடு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க நடந்துக்குங்க. டயர் 1 டயர் 2 டயர் 3 டயர் 4 காலேஜ்ல எதுவுமே கிடையாது. நீங்க அதாவது கம்ப்யூட்டர் தான் என்ன பண்ண போது நம்மளே டிசைட் பண்ண போது இது உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் தான் டிசைட் பண்ண போது. இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால எந்த சேனல் சொல்றீங்க என்ன பண்ணாங்க கேட்காதீங்க, இதுதான் என்னோட தாட் இல்ல என் சேனல் சொல்றதா நான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த முடிவுக்கு நான் வரப்போறதே கிடையாது, உங்க இஷ்டம் சரியா. அதனால அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க கொடுக்க போறீங்க. யார் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறேன்னா கம்ப்யூட்டர் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகுது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க முடியல இருக்கிறவன் சொல்றது கேட்டாலும் சரி, முடி இல்லாதவன் சொல்றது கேட்டாலும் சரி, அதனால தயவு செய்து உங்க பகுத்தறிவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க திங்க் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.